எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சட்டம் என்னென்னா ஐபிசி 100 செக்ஷன். இந்த ஐபிசி 100 செக்ஷன் வந்து கட்டாயமாக எல்லாரும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து ஒரு அடிப்படையான சட்டம். முக்கியமாக பெண்கள் வந்து கட்டாயமாக இந்த ஐபிசி 100 செக்ஷனாக என்னென்னு தெரிஞ்சுருக்கணும். முக்கியமாக வேலைக்கு செல்கின்ற பெண்கள், கல்லூரிக்கு செல்கின்ற பெண்கள்லாம் வந்து இந்த ஐபிசி 100 செக்ஷன் என்னென்னா வந்து தெரிஞ்சுருக்கணும். அப்படி என்ன இந்த ஐபிசி 100 செக்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிசி 100 செக்ஷன்னா என்னென்னா வந்து ப்ரைவேட் டிஃபென்ஸ். அதாவது ஒரு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு தீங்கு விளைவிக்கிற மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா அப் டு அதிகபட்சமாக அவங்க வந்து கொலை செய்கிற வரைக்கும் நம்ம வந்து இந்த செக்ஷனில் வந்து சொல்கிறாங்க. அதிகபட்சமாக கொலை கூட அவங்க வந்து செய்யலாம், அது வந்து இந்த கிரிமினல் அஃபென்ஸில் வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. கிரிமினல் அஃபென்ஸ்லேருந்து நம்ம தந்து தப்பிச்சுக்கலாம் வந்து இந்த சட்டம் வந்து சொல்ல வருது. ஆனால் வந்து இதில் வந்து ஒரு 6 பாயிண்ட் இருக்குது. இந்த 6 பாயிண்ட் வச்சு தான் வந்து இந்த கிரிமினல் அஃபென்ஸ்லேருந்து நீங்கள் தப்பிச்சு போக முடியும், சரிங்களா? என்ன இந்த 6 பாயிண்ட்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், இப்போது ஏன்னு ஒரு பர்சன் வச்சுப்போம், பின்னு ஒரு பர்சன் வச்சுப்போம். பி பர்சன் வந்து ஏ பர்சன் வந்து கொலை செய்கிற மோட்டிவில் வந்து வராருனா, ஏன்னா கொலை செய்கிறதுக்கே வராருன்னா வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து இந்த ஏ பர்சன் வந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக செல்ஃப் டிஃபென்ஸ், அதாவது ப்ரைவேட் டிஃபென்ஸு அதிகபட்சமாக அவர் வந்து கொலை செய்கிற வரைக்கும் கூட அவர் வந்து போகலாம், அப் டு மர்டர் வரைக்கும் அவரை போகலாம். இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இப்போ ஏன்னு ஒரு பர்சன், பின்னு ஒன்று பர்சன் வச்சுக்கோங்க. இப்போது பி பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏ பர்சனை வந்து படுங்காயம் ஏற்படுத்துறதுக்காக வராரு, சரிங்களா? ஏதாச்சும் ஒரு வெப்பனோடு வந்து அவரை வந்து தாக்குறதுக்காக வராரு, ஏதோ வெப்பனோ இல்லைன்னா ஏதாச்சும் டூல்ஸ் எடுத்துகிட்டு வந்து அவரை தாக்குறதுக்காக வராரு, சரிங்களா? அப்போ இந்த ஏ பர்சன் வந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அதிகபட்சமாக ப்ரைவேட் டிஃபென்ஸ் வந்து அவர் வந்து யூஸ் பண்ணலாம், அதிகபட்சமாக அவரும் தாக்கலாம், சரிங்களா? மூணாவது பாயிண்ட் என்னென்னா வந்து, இந்த பாயிண்ட் வந்து கட்டாயமாக பெண்கள் வந்து இந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பெண்ணை வந்து ரேப் பண்ணுறதுக்காக மோட்டிவோடு வராங்கன்னா, அவங்கள வந்து இந்த அவங்களை என்ன பண்ணலாம்னா, நம்ம அதிகபட்சமாக கொலை செய்கிறவரை கூட நம்ம வந்து முயற்சி செய்யலாம், சரிங்களா? அதிகபட்சமாக அவங்க கொலை கூட நம்ம செய்யலாம், அப்படி செஞ்சால் கூட தப்பு இல்லை. இதுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் மூலியமாக இது வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இது வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ்லேருந்து நம்ம வந்து வெளியே வந்துக்கலாம். நாலாவது பாயிண்ட் என்னென்னா வந்து, இந்த நாலாவது பாயிண்ட் வந்து பெண்களுக்கு தேவையான ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் தான். என்னென்னா வந்து, ஒரு பெண்ணை வந்து ரேப் செய்கிறதுக்கு முயற்சி செய்தாலும் அந்த பெண் வந்து அந்த நபரை வந்து அதிகபட்சமாக கொலை செய்வதற்கு கூட வந்து கொலை கூட அவங்க வந்து செய்யலாம், அது கூட வந்து இந்த கிரிமினல் அஃபென்ஸில் வந்து வராது, சரிங்களா? அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னா வந்து, ஏ பர்சன் பி பர்சன் வச்சுக்கோங்க. பி பர்சன் வந்து ஏ பர்சன் வந்து கிட்னாப் செஞ்சால், அந்த ஏ பர்சன் வந்து அந்த பி பர்சன் கிட்டேருந்து டிஃபென்ஸ் பண்ணுறதுக்காக அதிகபட்சமாக அவர் வந்து கொலை கூட செய்யலாம், சரிங்களா? ஆறாவது பாயிண்ட் என்னென்னா வச்சுக்கோங்களேன், ஏன்னு ஒரு பர்சன், சரிங்களா, ஆப்போசிட்டில் வந்து ஒரு 5 பேர் கும்பலாக கும்பலாக வந்து இவரை கடத்தி வச்சு ஏ பர்சன் வந்து கிட்னாப் செஞ்சு அவரை வந்து கொல்றதுக்காக ஏதோ ஒரு மோட்டிவில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த டைமில் வந்து நீங்கள் போலீஸ் நியர்பை இருந்தால் நீங்கள் வந்து போலீஸ்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். அப்படி யாரும் இல்லை உங்கள் பக்கத்தில்னா, நீங்கள் அதிகபட்சமாக நீங்கள் அவரை வந்து கொலை வரைக்கும் செய்யலாம், சரிங்களா? அப் டு மர்டர் வரைக்கும் செய்யலாம். இதாங்க இந்த ஐபிசி 100 செக்ஷனோட 6 பாயிண்ட், சரிங்களா? இந்த 6 பாயிண்ட்டில் நீங்கள் சரி, இந்த 6 பாயிண்ட் நீங்கள் வச்சு நீங்கள் ஒரு ஆளை வந்து அதிகபட்சமாக நீங்கள் கொலை வரைக்கும் செய்யலாம், சரிங்களா? இந்த ஐபி இதாங்க இந்த ஐபிசி 100 செக்ஷனோட முழு விளக்கம், சரிங்களா? இது போன்ற தகவல் உங்களுக்கு தெரியும்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்க வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.